பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட முக்கியமான தேர்தல் இது. தமிழகம் ஒரு புரட்சியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. அதை நல்ல திசைக்கு கொண்டு போக வேண்டியது வாக்காளர்களின் கடமை. இங்கே ரங்கராஜன் அவர்கள் ஒரு மாவட்டத்தின் ஒரு கிழக்கே இந்தியா கிழக்கே இருக்கும் ஒரு மாகாணத்தின் கலெக்டராக இருந்தவர் அந்த வேலையை துறந்து விட்டு தமிழகம் மேம்பட திரும்பி தாயகம் தந்திருக்கிறார். அவரை நாங்கள் உங்கள் வேட்பாளராக தென் சென்னை வேட்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இவருடைய கடமை இப்பொழுது பெரிதாக நீண்டு அகண்டிருக்கிறது. முன்பெல்லாம் தென் சென்னை என்றால் ஒரு குறுகிய வட்டமாக இருந்தது. இன்று நாங்கள் கடந்து வர தாமதமாகும் அளவிற்கு நீண்டு அகண்டிருக்கிறது சென்னை. அவரின் பொறுப்பு என்ன என்பதை உணர்ந்தேதான் அவர் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதற்கான தகுதிகளுடன் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எங்கள் மக்கள் நீதி மையத்தின் பிரதிநிதிகள் வேட்பாளர்கள் எல்லாம் உங்களை போல் வித்தியாசமாக இல்லாமல் உங்களில் ஒருவராகவே இருப்பார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இவர் அரசியல்வாதி என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி சாதாரண மனிதர்களாக தரையில் கால் பாகும் மனிதர்களாக இருப்பார்கள். அவர்கள் பேச்சை கேட்டால் உங்களுக்கு அது புரியும். நன்றி தலைவர் அவர்களுக்கு. நான் மற்ற கூட்டத்தில் சொன்ன மாதிரி மற்ற தலைவர்கள்லாம் வந்து கூட வேட்பாளர்களை நிக்க வைப்பாங்க, கை கும்பிட்டு நிக்க வைப்பாங்க, இல்லைன்னா கீழே உட்கார வச்சுட்டா அதோ அங்க உட்காந்துருக்காங்க வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேட்பாளர் பக்கத்துல நிக்க வச்சு அறிமுகம் செஞ்சு அவர் என்ன பண்ண போறாருன்னு அவரே சொல்லுவார்னு தலைவர் சொல்ற ஒரே தலைவர் நம்ம நம்மவர் அவர்கள் மட்டும்தான். அதற்கு காரணம் அவர் மக்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை, அவருடைய வேட்பாளர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை. வெறும் வாரிசாகவோ இல்லைன்னா பணக்காரர்களாகவோ தேர்ந்தெடுக்காமல் ஆற்றல் மிகுந்த படித்தவர்களை இளைஞர்களை என் போன்ற இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஸ்ரீநகர்ல வந்து நான் வந்து பிறந்தது வந்து சென்னையில தான், வளர்ந்தது சென்னை, வாழ்ந்தது சென்னை, நடுவில் ஐஏஎஸ் ஆபீசரா ஒரு 4 வருஷம் அசாம்ல இருந்திருக்கேன், பாம்பேல இருந்திருக்கேன். இந்த ஏரியாலாம் என்னுடைய நண்பர்கள் கூட இந்த கூட்டத்தில் இருக்காங்க. இந்த ஏரியாலாம் சார் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாலும் சொன்னாரு, 20 வருஷத்துக்கு முன்னாலும் இந்த இடம்லாம் எவ்வளவு சுலபமாக இருந்தது போக்குவரத்து, இப்பொழுது எவ்வளவு நெரிசல் அடைந்திருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம், முக்கியமான காரணம், ஜனத்தொகை பெருகினது மட்டும் கிடையாது, அலட்சியம், அரசியல்வாதிகளின் அலட்சியம். எங்களுடைய வாக்குறுதிகளை பாருங்க, இன்டகிரேட்டட் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஒரு சீரான போக்குவரத்துக்கு என்ன வழி, அதை செய்ய போகிறோம். 5 ஆண்டுகளுக்குள் ஒவ்வொரு வீட்டிலும் குடிதண்ணீர் இலவசமாக வழங்கப்படும். அது வந்து சாத்தியம் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. அதற்கான வல்லுநர்களை தலைவர் அவர்கள் 1 ஆண்டு முதற்கொண்டு கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே பேசிக்கொண்டு வருகிறோம். பெண்களின் பாதுகாப்பிற்காக பெண்களின் தலைமையில், பெண் அலுவலரின் தலைமையில் ஒரு தனி பிரிவு ஒன்று அமைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரப்படும். அரசு புறம்போக்கு நிலங்களில் ஏரி குளங்கள்லாம் வெட்டப்பட்டு மழை நீர் சேகரித்து குடிநீர் வெள்ளம் வரும் போது அமைக்கப்பட்ட மேட்லி சபையே முழுகு போயிடுச்சு. வெள்ளம் வரும்போது மேட்லி சபை முழுகுது. இப்ப அடுத்த 2 மாசத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லாம நீங்க எல்லாம் அலைய போறீங்க. இப்படிப்பட்ட அவல நிலையை மாற்றுவதற்கு நமது கனவு மெய்ப்பட வேண்டும் என்றால் உங்கள் விரைவில் மைப்பட வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள். நிச்சயமாக 40% வாக்காளர்கள் வாக்கு போடாம இருக்காங்க தென் சென்னையில. அந்த 40% பேர் வந்து நல்ல கட்சிக்கு ஓட்டு போடணும் நினைச்சாலே ஒரே ஒரு சின்னம் தான் தெரியும், அது டார்ச் லைட் சின்னம். ஆகவே அனைவரும் அணிதிரளாக வந்து என்னை இந்த தொகுதியிலும் நம்மவரவர்களின் வேட்பாளர்களை அனைத்து தொகுதியிலும் ஆதரித்து டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப புரியுதுங்களா நான் ஏன் நிக்கல? என்னுடைய முகங்கள் இவை, இவர்களை நீங்கள் அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். அதனால் தான் நான் பத்திரிகை பேட்டிகளில் சொன்னேன், இந்த பல்லக்கு நான் உட்காருவதற்கு அல்ல, என் தேவர் தோளில் சுமந்து சென்று என் மக்களுக்கு காட்டுவதற்கு, என் வேட்பாளர்களை என் தோளில் தூக்கி செல்கிறேன். அவர்களை பாருங்கள், நீங்கள் எத்தகைய நல்ல ஒரு படையை உருவாக்கி இருக்கிறோம், ஒரு டீம் எப்படி உருவாகி இருக்கிறது என்பதை உங்களை உணர வைக்க வேண்டும். அதுதான் முக்கிய கடமை. பதவிகள் வரும், அது நாளை வரட்டும். இன்று நாம் செய்ய வேண்டிய கடமைக்கான அஸ்திவாரத்தை போடும் நாள். இது பிரதமர் யார் என்பதை மட்டும் முடிவு செய்யும் தேர்தல் அல்ல. தமிழனின் கதி என்ன,
என்று குரல் கேட்கும் பலத்த குரல் பாராளுமன்றத்தில் கேட்பதற்கான முன்னேற்பாடு இது. அவை மக்கள் நீதிமன்றம் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு பிறகு மீண்டும் தமிழ் குரல் பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கும், இது உறுதி. நாளை நமது நன்றி நன்றி. The mic, wait, wait.